அதிகாரம் 24 புகழ். குறள் எண் 239. வசையிலா வன் பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். இந்த குறள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். வசையிலா அப்படின்னா அதாவது பழிப்பு இல்லாத, அதாவது குறை இல்லாத அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வன் பயன் அப்படின்னா வளப்பமான அப்படின்னா செழிப்பான வன்மை பலன் கொண்ட ஒரு மண், அதாவது வளமான மண்ணானது, எந்த விதமான ஏச்சு பேச்சுக்களுக்கும் இடமில்லாத ஒரு மண்ணானது, அதாவது வளம் குறையாத நல்ல வளமுடைய ஒரு மண்ணானது குன்றும் அப்படின்றாங்க. குறையும் என்னென்னா அது விளைவிக்கக்கூடிய பொருட்களின் விளைச்சலில் வந்து தரம் குறையும், அல்லது விளைவிக்கக்கூடிய பொருட்களின் அளவு குறையும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஏன் அந்த மாதிரி குறையுது? இசையிலா அப்படின்னு என்னென்னா புகழ் இல்லாத, இல்லாட்டில் இசைனா புகழ், புகழ் இல்லாத யாக்கைனா உடம்பு, உடம்புன்னு யார்? மனிதர்கள். புகழ் இல்லாத மனிதர்களை பொறுத்த நிலம் அப்படின்னா சுமந்த நிலம். அதாவது இந்த குறள் கிறிஸ்பாக என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது ஒரு பழிப்புக்கு இல்லாத, அதாவது குறையில்லாத ஒரு நிலத்தினுடைய அந்த விளைச்சலானது கூட குன்றும் எப்பொழுது அந்த நிலமானது புகழ் இல்லாத ஒருவரை, ஒரு உடம்பை சுமக்கும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், திருவள்ளுவர் எப்படி ஒரு ஒப்புமை சொல்லியிருக்காங்கன்னு, நிலமே வந்து அதனுடைய விளைச்சலில் வந்து குன்றி, அதாவது அதனுடைய தரத்தில் வந்து குறைந்து விடும், வெட்கி போய். ஏன்? புகழ் இல்லாத மனிதர்களை, அதாவது அந்த உடம்பினை வந்து அது தாங்குவதால் அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து ஒரு உண்மையை சொல்லி ரொம்ப அழகாக விளக்கியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் வந்து புகழோடு வாழ வேண்டும், அதைத்தான் வந்து இந்த நிலமும் விரும்புகிறது அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். குறை இல்லாத வளமான தன்மையுடைய நிலம் தன் வளமான தன்மையில் இருந்து குறையும், அது புகழ் இல்லாத உடம்பை, அதாவது உயிரை சுமக்கும் பொழுது. இந்த இடத்துல ஒரு உயிர் அப்படின்னா நம்ம ஜீவராசிகளை வந்து சொல்கிறேன், புகழ் பெறாத ஜீவராசிகள், நம்மளுடைய ஜீவராசிகள் விட எப்படி சொல்லணும்னா மனிதர்கள், நமது மனிதர்களை, புகழில்லாத மனிதர்களை சுமக்கும் பொழுது அதனுடைய வளமானது குன்றும் அப்படின்னு நான் இங்கே அந்த குறளுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கேன். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.